தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என வர்ணிக்கப்படுவது கோவை தற்போது பல்வேறு நகர வளர்ச்சிகளால் மெட்ரோ சிட்டியாக வளர்ச்சி பெற்று வருகின்றது இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இடையிலும் இயற்கையின் வளர்ச்சி என்பது இன்றி அமையாதது கோவை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் மற்றும் அதன் நீர்வழிப் பாதைகளை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இதற்காக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பலரும் இதில் தங்களை இணைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக குளத்தில் களப்பணிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகத்தான் மூவாயிரம் மரக்கன்றுகள் நடும் பசுமை திருவிழாவாக கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாவது வார களப்பணி தொடர்ந்து நடைபெற்றது இதில் மியாவாக்கி குறுங்காடுகளை உருவாக்குதல் வாய்க்காலை தூர்வாரி கண்காணித்தல் குளக்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுதல் பனை விதைகளை குளங்களில் குளத்தின் கரைகளில் விதைத்தல் இதுபோன்ற நீர்நிலைகளின் தன்னார்வ பணியாளர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் இதன் ஒரு தன் காட்டம்பட்டி குன்னத்தூர் குளத்தில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பல தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து மியாவாக்கி முறையில் மூவாயிரம் மரக்கன்றுகளை நட்டனர் இந்த அடர்வணத்தில் வேங்கை நாவல் கருக்குவாச்சி புத்திரன் ஜீவி உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து வகையான மூவாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன இதன் மூலம் இப்பகுதியில் பசுமை பரப்பு அதிகரித்து பள்ளியிற் சூழல் மேம்படும் தொடர்ந்து இங்கு தன்னார்வலர்கள் உதவியுடன் களப்பணிகள் மேற்கொண்டு இந்த மரக்கன்றுகள் பராமரிக்கப்படும் இதயத்தின் ஈரம் கொண்டு புவியின் ஈரம் காப்போம் என்ற குரலுடன் பசுமை கோவையை உருவாக்கும் குளங்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் கரம் கடுப்போம்